நம்ம காக்கை கூட்டம் இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டேங்க முதல்ல எல்லாருக்கும் ஹேப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ட்ராவல் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பத்தி தாங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேல நான் வந்து சொல்ல போறேன் நானு பொதுவாவே வந்து பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கறது மட்டும் தாங்க எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்ல நடந்தத சொல்றேன் நானு லைஃப் லாங் வந்துட்டு இருக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வந்து இன்னமும் வந்து எப்ப நினைச்சாலும் போறாரு வராரு எல்லாமே ஃப்ரெண்டுங்க கூட நல்லா ஜாலியா இருக்கிறாரு என்ன வந்து எங்க போவேனா வரவேனா சொல்றதெல்லாம் கிடையாது அவரு ஆனா வந்து அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடையாது ஏன் சொல்றேனாக்கா நான் படிச்சது நான் இருந்தது எல்லாமே வந்து ஈரோடு கல்யாணம் ஆகிற வரைக்குமே வந்து நான் வந்து ஈரோட்ல தாங்க இருந்தேன் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் சேலம் வந்தேன் நானு அதனால என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே வந்து ஈரோட்டோட அப்படியே கட் ஆகி போச்சு இப்ப இருக்கிற மாதிரி செல்போனோ இதெல்லாம் எதுவுமே அப்ப கிடையாது எங்க காலத்துல அப்ப வந்து லேண்ட்லைன் மட்டும் தானே அப்ப அவங்க அப்பா அம்மா வீட்டுல இருந்த லேண்ட்லைன் வேற அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமேட்டு அந்த நம்பருங்க எல்லாம் வேற தானே அதனால இப்படி ஒரு சில காரணத்தினால எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே கட் ஆகி போச்சு அப்புறம் யாரோட நம்பருமே எனக்கு கிடைக்கலீங்க இது வந்து எல்லா பொண்ணுங்களோட லைஃப்லயும் நடக்கக்கூடிய ஒண்ணுதான் அதுக்கப்புறமேட்டு எனக்கு ஒரே ஒரு தனா தனலட்சுமின்னு சொல்லிட்டு அவன்ட்டி மட்டும்தாங்க எனக்கு ஈரோட்ல வந்து நல்ல பழக்கமா இருந்துச்சு எனக்கு அது எப்படின்னாக்கா நானும் அவளும் வந்து ஒரே பஸ் ஸ்டாப்ல வந்து பஸ் ஏறணும் ஃபர்ஸ்ட் நாள் சிக்ஸ்த் நாங்க ரெண்டு பேரும் போறோம் ரெண்டு பேரும் ஒரே யூனிஃபார்ம் போட்டு ஒரே பஸ் ஸ்டாப்ல வந்து நின்னோம் அப்ப ரெண்டு பேரும் பார்த்து ஃப்ரெண்ட் ஆனவீங்க இன்னத்து வரைக்குமே நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா தான் இருக்கோம் நாங்க வந்து நாங்க எப்ப நான் ஈரோடு போனாலும் அவளை போய் பார்க்காம வரமாட்டேன் அவங்க வந்து கடை வச்சிருக்காங்க அதனால அவங்க ஒருத்தையும் மட்டும்தான் எனக்கு தெரியும் நானு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ல வேற யாரோடைய கான்டாக்டுமே எனக்கு இல்லாம போயிருச்சு எனக்கு இந்த சமயத்துலதான் வந்து திடீர்னு எங்க என்னோட பொண்ணுதான் என்ன பண்ணா என்னோட பர்த்டே அன்னைக்கு வந்து அவ தனா கிட்டயே வந்து மத்த ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய போன் நம்பரு மத்தவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டயா போன் நம்பருங்களை கலெக்ட் பண்ணி அவ வந்து எல்லாருடைய போன் நம்பரையும் கலெக்ட் பண்ணி எல்லாரையும் வந்து வரவழைச்சு எங்க அம்மாவை பாக்குறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே வரவழைச்சிருக்கா ஒரு 20 வருஷம் கழிச்சுங்க நான் என்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸையுமே பார்த்தேன் அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நினைச்சு பாருங்க அந்த மாதிரி பார்த்தேன் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் வந்து போட்டோவும் எடுத்துக்கிட்டேங்க அன்னைக்கு ஃபுல்லா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு அன்னைக்கு சமையல் எல்லாமே எங்க வீட்டுக்காரு எங்க பொண்ணுங்க எல்லாம் அவங்களே செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு நான் அன்னைக்கு காலையில இருந்து அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் இருந்து ஜாலியா இருந்தோம் அது மட்டும் இல்ல நாங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போது எவ்வளவோ சேட்டைகள்லாம் பண்ணிருப்போம் அப்ப நாங்கெல்லாம் எல்லாம் லீனா இருந்திருப்போம் அதுக்கப்புறம் இப்ப நாங்க 20 வருஷம் கழிச்சு நாங்கெல்லாம் ஒன்னா பார்க்கும் போது நாங்கெல்லாம் எப்படி பெருத்திருந்தோம் எப்படி எங்க லைஃப் எல்லாம் இருந்துச்சு எங்க ஹஸ்பண்ட் எல்லாம் எப்படி எப்படி இருக்காங்க நாங்க எங்களுக்கு எல்லாம் குழந்தைங்க எத்தனை எத்தனை இருக்கு அப்படின்னு எங்களோட லைஃப் நாங்க திரும்பி பார்க்கும் போது எங்களுக்கே சிரிப்பா சிரிப்பா இருந்துச்சு எங்களுக்கு அந்த நாளை வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேல வந்து நான் நினைச்சு பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் காட்டுறேன் பாருங்க இது வந்து நான் வந்து பிளஸ் டூ படிக்கும் போது நாங்கெல்லாம் எடுத்துக்கிட்ட போட்டோ இது ஒண்ணுதான் எனக்கு வந்து ஞாபகார்த்தமா இருக்கிற ஒரே பொக்கிஷம் இது நான் பிளஸ் டூ படிக்கும் போது எல்லாம் சாரி கட்டி காசு மலை போட்டு உட்காந்துட்டு இருப்போம் பாருங்க இப்படிதான் நாங்க ஃபேர்வெல்க்கு நாங்க கடைசி ஒரு நாள் வந்து போட்டோ எடுப்போம் இப்பெல்லாம் நீ எடுத்திருக்கிய வருஷா நீங்களும் எடுத்திருக்கீங்களா நாங்களும் செல்ஃபிஸ் தான் எடுப்போம் ஃபேர்வெல்க்கு உங்களுக்கு எடுக்க மாட்டாங்க சிரிப்பா வரும் எங்களுடைய வயசெல்லாம் மறந்து நாங்க ஜாலியா இருந்த நாட்கள் இதெல்லாம் வருஷம் என்னென்ன போஸ் கொடுத்தாலோ சொன்னாலோ அந்த போஸ் எல்லாம் நான் கொடுத்து எடுத்து எடுத்து பண்ணோம் பாருங்களேன் எப்படி நாங்க போஸ் கொடுத்துருக்கோம் சொல்லி எங்களை அறியாம நாங்க எல்லாத்தையுமே மறந்து அன்னைக்கு வந்து நாங்க ரொம்ப ஜாலியா இருந்தனாலுங்க இதுல யார் யார் வந்திருக்காங்கன்னா இதுதான் தனா இது தனா இது அனு இது லதா இது நானு இது சரோ எல்லாருமே சொல்லிட்டா இது புனிதா இத்தனை பேரும் அன்னைக்கு வந்தாங்க இத்தனை பேரும் அவ்வளவு ஜாலியா இருந்தோம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் பாரு எப்படி போஸ் கொடுத்துருக்கோம் பாரு இன்னைக்கு இது பாக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது எனக்கு
அப்புறம் இந்த மாதிரி ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்க வர்ஷாக்கு தாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னாக்கா இந்த இந்த சந்திப்பை ஏற்படுத்துறதுக்கு வர்ஷா ரொம்ப சிரமப்பட்டிருக்கா, எனக்கு அது நல்லாவே தெரிஞ்சிச்சது. வர்ஷா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி நன்றி. எப்பவுமேங்க பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னாக்கா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாத நிறைய விஷயங்களை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் வந்து சொல்ல முடியும். அந்த விதத்துல வந்து நான் வந்து வர்ஷா கிட்டேயும் சரி வினிஷா கிட்டயும் சரி ரெண்டு பேருமே வந்து ஜாலியா தான் இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸும் கூட. ஆனா வர்ஷா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொல்ற அப்படின்னாக்கா அவ சிக்ஸ்த்ல இருந்துங்க, சிக்ஸ்த்ல இருந்து ஸ்டாண்டர்ட்லேவா ஒரு 10 ஸ்கூல் மாறி இருப்பா. அதனால வந்து அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க. வர்ஷாக்கு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வேற எங்க எந்த காலேஜ் போனாலும் அவளுக்கு படிச்ச ஃப்ரெண்டுங்க வருவாங்க, ஒரு சினிமா தியேட்டர் போனாலும் அவளோட படிச்ச ஃப்ரெண்டுங்க வருவாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ் விதத்துல வர்ஷா மாதிரி ஆளு யாருமே கிடையாதுங்க. அவ்வளவு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வர்ஷாவுக்கு. அடுத்தது வினிஷாக்கு வந்து ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் அவ, சுகுனிலா சொல்லிட்டு. அவ வந்து ஃபிப்த்ல இருந்து அவ கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கா. அவ வந்து 10 வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும்னு சொல்லி கூட ரெண்டு பேரும் கேக் வெட்டிலாம் கொண்டாடினாளுங்க. அதே மாதிரி என்னோட பையன் விகாஸ், விகாஸுக்கும் வந்து 3 வயசு இருக்கும் போது நாங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்ல குடியிருந்தோம். அப்பல இருந்து அவனுக்கு வந்து ஆதினு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டுங்க. அவன் வந்து இன்னமும் அவன்தான் அவனுக்கு ஃப்ரெண்டு. அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டா அவனுக்கு வந்து ஆதின்னு தான் சொல்லுவான். அவன் மூலியமா அவங்க அம்மா எனக்கு ஃப்ரெண்டானாங்க ஸ்வேதான்னு சொல்லிட்டு. அவன் என்னோட சின்ன வயசு தாங்க ஸ்வேதா. ஆனாலும் அவள மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வேற யாருமே கிடையாது. இப்ப லைவ்ல இருக்கிறது எனக்கு ஸ்வேதா தான் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. எனக்கு என் லைஃப்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் சந்தோஷமா இருந்த நேரத்தை தாங்க உங்ககிட்ட சொல்லிருக்கேன் நானு. இதே மாதிரியே நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமா இருந்தத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன் நானு. மறக்காம நீங்க காட்டி கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே. அப்புறம் அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். பாய்.